அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாம் பருவம் முதல் பாடம் அரண்மனைகளும் கோட்டைகளும் பார்த்தோம் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு நம்ம கோட்டைகள் பார்த்துட்ருக்கோம் தமிழகத்தை வந்து நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்குறாங்க சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் அதே மாதிரி வெளிநாட்டுக்காரர்கள்னு சொல்லக்கூடிய பிற நாட்டுக்காரர்கள் சொல்லுவோம் இல்லையா அயல் நாட்டினர் யார் யார் டச்சுக்காரர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இது மாதிரி நிறைய பேர் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அவங்க எல்லாரும் நம்மளோட நாட்டில் நிறைய கோட்டைகள் மற்றும் அரண்மனைகளை கட்டியிருக்கிறாங்க ஸோ அதில் வேலூர் கோட்டையை பற்றி பார்த்தோம் ஃபஸ்ட்டு வேலூர் கோட்டை வந்து பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது தமிழ்நாட்டில் வேலூருக்குள்ளே அங்கே தான் வந்து நம் வேலூர் கோட்டையானது இருக்குது இதை சுற்றிலும் ஆழமான மற்றும் அகலமான அகழிகள் மோட் காணப்படுகிறது அந்த அகழியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முதலைகள்லாம் இருக்குது ஏன்னா அதனால தான் படையெடுத்து வெளியிலேருந்து யாரும் எதிரிகள் வர மாட்டாங்க ரைடர்ஸ் உள்ளே வர முடியாத அளவுக்கு இருக்குது ராணுவ கட்டிடக்கடைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த வேலூர் கோட்டையானது இருக்குது இது வந்து இரட்டை கோபுரம் இரட்டை கோட்டைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோபுரங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உட்புற கோட்டைகள் வந்து உயரம் அதிகமாக இருக்கும் வெளிப்புற கோட்டைகள் வந்து உயரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உட்புற கோட்டைகளை கம்பேர் பண்ணும் பொழுது அதே மாதிரி இங்கே வந்து ஜலகண்டேஸ்வரர் கோயில் தேவாலயம் மசூதி இருக்குது பல அரசு அலுவலகங்கள்லாம் இங்கே வந்து நடைபெற்றுட்ருக்குன்னு பார்த்தோம் மகால்கள் அப்படின்னு பார்த்தா ஹைதர் மகால் திப்பு மகால் பேக மஹால் மஹால் பாதுஷா மஹால் போன்ற பல்வேறு மகால்களும் இந்த கோட்டைக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் கோட்டை சரியா தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள திண்டுக்கல் கோட்டை பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பதினேழாம் நூற்றாண்டு பதினேழு அது வந்து பதினாறாக இது வந்து பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இந்த திண்டுக்கல் கோட்டை இக்கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது நம்ம எப்படி திருச்சி மலைக்கோட்டை சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த கோட்டை வந்து திண்டுக்கல் மலைக்கோட்டை ராக் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பதினெட்டாம் நூற்றாண்டில் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது பதினெட்டாம் நூற்றாண்டாவது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டியிருக்கிறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் மைசூர் அரசோட கட்டுப்பாட்டு கீழே இந்த கோட்டையானது வந்துச்சு மைசூர் அரசின் படையெடுப்பிலிருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு மதுரை நாயக்கர்களால் திண்டுக்கல் கோட்டை கட்டப்பட்டது வேலூர் கோட்டையானது எப்படி விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டதோ அதே மாதிரி திண்டுக்கல் கோட்டை அப்படிங்கிறது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது இக்கோட்டையை இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் பராமரிக்கிறது இந்த திண்டுக்கல் கோட்டையை யார் பராமரித்து பாதுகாத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் ஆய்வு நிறுவனம் சரியா கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் கோட்டை இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருந்தது முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் அதாவது அதிகமான எடை அதிக வெயிட் இருக்கக்கூடிய பீரங்கிகள் சரியா அந்த காலத்தில் வந்து போர் புரியும் நேரங்களில் வந்து பீரங்கிகளை வச்சு என்ன பண்ணுவாங்க குண்டு போட்டு எதிரில் இருக்கிறவங்களாம் அழிப்பாங்கள்ல எதிரிகள்லாம் அந்த பீரங்கிகள் இந்த படத்தில் இருக்கலையே இதுதான் பீரங்கி இந்த மாதிரி கனரக பீரங்கிகளை தாங்கக்கூடிய வகையில் இந்த கோட்டையானது இரட்டை சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்குது பலப்படுத்தப்பட்டிருக்கு இந்த திண்டுக்கல் கோட்டை சரியா திண்டுக்கல் கோட்டைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் கனரக பீரங்கிகளை தாங்கக்கூடிய வகையில் இந்த கோட்டை இரட்டை சுவர்களால் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை அப்படின்றத பாருங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பதினேழாம் நூற்றாண்டில் மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்ட திண்டுக்கல்லில் உள்ள கோட்டை தான் இந்த திண்டுக்கல் கோட்டை இது வந்து திண்டுக்கல் மலை கோட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் செயல்பாடு கொடுத்துருக்குறாங்க பின்வரும் படங்களுக்கு பெயரிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க முதல்ல ஒரு அழகான குட்டி இளவரசர் நிற்கிறார் இல்லையா பக்கத்தில் இருக்கிறது யார் அரசர் அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பாருங்க அழகான ஒரு குட்டி இளவரசி இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அரசி இருக்கிறாங்க அதாவது ராஜா இருக்காங்க ராணி இருக்காங்க அவங்களோட பிள்ளைங்க இருக்கீங்களே பிரின்ஸ் பிரின்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க தான் யார் இளவரசன் இளவரசி இருக்காங்க இதுக்கு உங்களை பேர் இட சொல்லியிருக்காங்க கரெக்டாக அந்த கீழே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அரசர் அரசி இளவரசர் இளவரசின்னு அதை நீங்கள் அந்த டேஷில் எழுதணும் எழுதலாமா முதல்ல இருக்கிறது இளவரசர் சரியா இளவரசர் தானே சின்ன பையனாக இருப்பார் தலையில் ம மகுடம்லாம் இல்லை இளவரசர் அவர் அடுத்து இருக்கிறது யாருனா அரசர் சரியா அரசர் அதுக்கு அடுத்து ஒரு குட்டியான அழகான ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க தான் யார் இளவரசி சரியா இளமை அப்படின்னு சொன்னால சின்னன்னு அர்த்தம் ம் வயதில் சின்னவங்க அரசி அடுத்தது அரசரோட மனைவி தான் யாரு அரசி அரசர் அரசியோட பிள்ளைங்க தான் இளவரசர் மற்றும் இளவரசி சரியா அடுத்து இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை ஆகும் சரியா ஃபோர்த் செயின்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க செயின்ட் அப்படின்னு சொன்னால் எஸ்டி அப்படிங்கிறது எஸ்ஏஐஎன்டி செயின்ட் புனிதர் அப்படின்னு அர்த்தம் புனிதர் சரியா ஃபோர்த் செயின்ட் சார்ஜ் இதுதான் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே உங்கள் எல்லாருக்கும் இந்த இடத்த அடிக்கடி டிவியில் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க எந்த இடம் தெரியுதா நம்ம தமிழகத்தோட மாநில தலைமைச் செயலகம் இந்த இடத்துல தான் செயல்படுது தலைமை செயலகம் அப்படின்னு எழுதியிருக்கும் இது அடிக்கடி நம்மளோட நியூஸில் சேனல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த இடத்த நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க சரியா இனிமேல் பாருங்கள் கவனித்து பாருங்கள் இதுதான் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அதாவது புனித ஜார்ஜ் கோட்டை சரியா ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஜார்ஜ் கோட்டை தான் இது சரியா இங்கே தான் நம்மளோட தலைமைச் செயலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு மறந்துடாதீங்க தமிழ்நாடு அரசுன்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் தான் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருமயம் கோட்டை திருமயம் கோட்டை அதன் அழகு மற்றும் கட்டடக்கலைக்கான புகழ் பெற்றது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பெயர் பெற்றது எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கட்டடக்கலை அதுக்காக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப புகழ் வாய்ந்தது கட்டடக்கலை அவ்வளோ அழகாக பிரமிக்கத்தக்க வகையில் அமைச்சிருப்பாங்க திருமயம் கோட்டை மிகப்பெரிய பாறை கல்வெட்டுகளை கொண்டுள்ளது இதில் நிறைய பாறையில் கல்வெட்டுகள்னால் பொறிச்சிருப்பாங்கள்ல எழுதியிருப்பாங்கள்ல அதுதான் பாறை கல்வெட்டுகளை கொண்டுள்ளது தான் இந்த திருமயம் கோட்டை இது ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஊமையன் கோட்டை சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சதுரங்கப்பட்டினம் கோட்டை டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட அற்புதமான கோட்டை தான் இந்த சதுரங்கப்பட்டினம் கோட்டை சத்ராஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம் இல்லையா அதுதான் இந்த சதுரங்கப்பட்டினம் கோட்டை இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது இந்த சதுரங்கப்பட்டினம் கோட்டை டச்சுக்காரர்களால் கட்டப்பட்டது இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மறந்துறாதீங்க மூணே பாயிண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு அற்புதமான கோட்டை சரியா நாம் இப்போ வந்து இதில் நான்கு கோட்டைகளை பற்றி பார்த்துருக்கோம் திண்டுக்கல் கோட்டையை பற்றி பார்த்தோம் திருமயம் கோட்டை அதை பற்றி பார்த்துருக்கோம் அப்புறம் டச்சுக்காரர்களால் கட்டப்பட்ட சதுரங்கப்பட்டினம் கோட்டை பற்றி பார்த்துருக்கோம் ஏற்கனவே நம்மளுக்கு வேலூர் கோட்டை தெரியும் சரியா ரிவைஸ் பண்ணிக்கலாம் திண்டுக்கல் கோட்டை தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லில் அமைந்துள்ளது தான் இந்த திண்டுக்கல் கோட்டை இது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகின்றது இது பதினெட்டாம் நூற்றாண்டில் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது மைசூர் அரசின் படையெடுப்பிலிருந்து தங்களை நாட்டை காத்து கொள்ளும் பொருட்டு தான் மதுரை நாயக்கர்களால் இந்த திண்டுக்கல் கோட்டையானது கட்டப்பட்டது தற்போது இக்கோட்டையை இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் பராமரிச்சுட்ருக்கு கனரக பீரங்கிகளை தாங்கக்கூடிய வகையில் கோட்டையானது இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது மூன்று கோட்டைகள் பற்றி பார்த்தோம் புனித ஜார்ஜ் கோட்டை திருமயம் கோட்டை மற்றும் சதுரங்கப்பட்டினம் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது சென்னையில் இருக்குது நம்மளோட மாநில தலைமைச் செயலகம் தமிழ்நாடு அரசோட மாநில தலைமைச் செயலகம் இந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் இருக்கு திருமயம் கோட்டை அப்படிங்கிறது அழகு மற்றும் கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது பாறை கல்வெட்டுகள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இந்த திருமயம் கோட்டையில் இருக்குது இதை ஊமையன் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சதுரங்கப்பட்டினம் கோட்டை வந்து டச்சுக்காரர்களால் கட்டப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது வணிக நோக்கத்திற்காக கட்டப்பட்ட கோட்டை இது ஒரு அற்புதமான கோட்டை சரியா எல்லா கோட்டைகளை பற்றியும் ரீகால் பண்ணிகிட்டே வரணும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரியா நன்றி